வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இங்களோட கமாடிட்டி மார்க்கெட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு லிங்க் இருக்குது. முதல் லிங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கான லிங்க், வெபினார் ட்ரைனிங் செஷன் இன்றைக்கி ஈவினிங் 4:30. ஸோ இந்த ரெண்டு லிங்க் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வெபினார் ட்ரைனிங் செஷன் ஜாயின் பண்ணலாம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இனியோட மார்க்கெட் கமாடிட்டி மார்க்கெட் கொஞ்சம் ஓப்பனிங்கே வந்து ஒரு ஹைலி வாலடைல் செஷனாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து இந்த வாலடைல் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈரான் வந்து ஈராக்கில் இருக்கிற யூஎஸ் மிலிட்ரி பேஸ் இருக்கிற இடத்துல வந்து அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 பாம்ஸ், அதாவது பின் பாயிண்ட் லான்ச் பண்ணுற அட்டாக் பண்ணுற பாம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வந்து 6 to 8 பீப்புள்ஸ் இறந்துருக்கிறதா வந்து மீடியாவில் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, ஸோ தொடர்ந்து வரப்போகிற அடுத்தடுத்த நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் இம்பாக்ட் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் டே ட்ரேடர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கல் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிறது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் டெக்னிக்கல் ஃபுல்லாகவே டெக்னிக்கல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபண்டமெண்டல் நியூஸும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற இந்த பிரச்சனைக்கு பேஸ் பண்ணி அடுத்தடுத்து வரப்போகிற நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் அதோட ரியாக்ஷன் இருக்கும். அதனால் டே ட்ரேடர்ஸ் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராஃபிட் வந்தாலும் நீங்கள் புக் பண்ண பிளான் பண்ணுங்கள். கமாடிட்டியில் இன்றைக்கி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. நேச்சுரல் கேஸ் மட்டும் 0.2% டவுன். மற்ற எல்லா ஸ்கிரிப்டுமே இன்றைக்கி நியர்லி 0.3%லேருந்து 0.5% வரைக்கும் மெட்டல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் மோர் தென் 2% கிட்ட வந்து இப்போ பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் ஹையர் லெவல்லேருந்து தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு ஃபால் இருக்குது. கோல்டு சில்வர் மோர் தென் 1.2-1.3% மேலே இப்போது பாசிட்டிவாக ட்ரேட் நடந்துட்டுருக்கு. குளோபல் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூகேவோட பிரண்ட் க்ரூடோட டெக்னிக்கல் சார்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 5 minutes டைம் ஃப்ரேமோட பிரண்ட் க்ரூடோட சார்ட்டு. இன்றைக்கி ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தது. கிட்டத்தட்ட 71.2 டாலருக்கு மேலே ஓப்பனிங்கு ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். ஆனால் அதில் அந்த லெவலில் இருந்து தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு டவுன்ஃபால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நியர்லி 68.9 டாலர் வரைக்கும் ஒரு லோ வந்திருக்கு. ஸோ இந்த லெவலில் இருந்து அகைன் ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்குது. பட் இதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி டர்ன் ஆக போகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் புல்லிஷ் ட்ரெண்ட். சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா நேத்தியோட ட்ரேடிங் செஷனில் வந்த லோ தான் சப்போர்ட், 67.6. இந்த லெவலுக்கு பிலோ போனால் தான் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு பிலோ போகலை அப்படின்னா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். ஒவ்வொரு ஃபால்லையும் அகெயின் ரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட லெவல்ஸ் பார்க்கலாம். கோல்டு கோல்டு இன்றைக்கி கேப் அப் ஓப்பனிங். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 41-300 ரொம்ப க்ளோஸாக நியர்லி ஒரு ஹை போயிருக்கு, 41-278. ஸோ அந்த லெவல்லேருந்து கண்டினியூஸ் ஃபால் ஆச்சு. பட் ஆனால் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை. 41,150 வரைக்கும் ஃபால் ஆகிட்டு இப்போ 41,200 நியரில் ட்ரேட் நடந்துட்டுருக்கு. ட்ரெண்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இருக்குது. 41,000 ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவலாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு கரண்ட் லெவலில் பை பண்ணலாம். 41,000 பிலோ ஃபால் ஆகும்போது அகைன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில்வர் கோல்டு போலவே சில்வரும் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து ஒரு ஃபால் இருந்தது. பட் டே லோவர் சில்வர் ஃபால் ஆகலை. 48,550 இப்போ 48,700 இருக்குது. 48,500 ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் கரண்ட் லெவலில் பை போகலாம். 48,500 பிலோ ஃபால் ஆகும்போது ட்ரெண்டு நியூட்ரலாக மாறும். பட் பேரிஷ் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா 48,000 பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் ட்ரெண்டு கொஞ்சம் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் கேஸ் இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பனிங். பட் ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு ரைஸ் இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு ரைஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ரெண்டு தான் இருக்குது. அதனால் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் டு பாசிட்டிவ்ன்றதுனால நீங்கள் கரண்ட் லெவலில் இப்போ வெயிட் பண்ணலாம்.
153 ரூபா 50 காசுக்கு பிலோ போனால் மட்டுமே ட்ரெண்ட் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கரண்ட் லெவலில் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா 153.50 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. கமாடியில் இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்குமான ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இன்றைக்கி அதிகமாக மெயின்டைன் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இந்த லெவலை மெயின்டைன் பண்ணால் மட்டுமே நம்ம ஒரு டெக்னிக்கலாம் சர்வைவல் இன்றைக்கி நம்மளால வாலட்டிலிட்டியை மேனேஜ் பண்ண முடியும். க்ரூடும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4570 வரைக்கும் ஒரு லோ வந்துட்டு இப்போ 75ல் ட்ரேட் நடந்துட்டுருக்கு. ஹை வந்து 4587-88 வரைக்கும் ஒரு ஹை போயிருக்கு. பட் இதே லெவலில் சஸ்டெயின் ஆகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் 4550 பிலோ போகும்போது கொஞ்சம் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் 4550 பிலோ போனால் மட்டுமே ஷார்ட் போங்க, கரண்ட் லெவலில் ஷார்ட் போகாதீங்க, ரிஸ்க் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. காப்பர் ஓப்பனிங் ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தது, பட் தொடர்ந்து இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் 451.50 மேலே போனால் பை பண்ணுங்க, இல்லைனா பையிங் அவாய்ட் பண்ணுங்கள். அதே போல் ஷார்ட் வந்து 446.50 பிலோ போனால் மட்டும் ஷார்ட் போங்க. ஸோ கரண்ட் லெவலில் 450.50 இருக்குது, 446.50 பிலோ வருமானது வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த லெவலுக்கு பிலோ போனால் தான் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. கரண்ட் ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக இருக்குது. குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் ரெண்டுமே மோர் தென் 1% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரெண்ட் க்ரூடு 1.4%, அதே போல் அமெரிக்காவோட க்ரூடு டபிள்யூடிஐ க்ரூடு 1.3% அப். மெட்டல்ஸ் காப்பரை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 0.1-0.2% இருக்குது. அதனால் மெட்டல் ஒரு ஸ்ட்ராங் பையிங் இப்போ மார்னிங் செஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் மெட்டலில் என்ட்ரி வந்து லாங் என்ட்ரியோ இல்லை ஷார்ட் என்ட்ரியோ கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறது நல்லது. லெட் நியூட்ரல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் 151.50 பிலோ ஷார்ட் போகலாம், 152.75 மேலே போச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். ஜிங்க் அகெயின் ஜிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கிட்ட ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாதனால இப்போ மார்னிங் ட்ரெண்ட் வந்து நீங்கள் என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் ஆனால் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 184 மேலே போச்சுன்னா அகெயின் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே போல் 182.50 பிலோ போச்சுன்னா ஷார்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அலுமினி லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் 142 மேலே பை பண்ணலாம், அதே போல் 140.50 பிலோ ஷார்ட் போகலாம். நிக்கல் ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இருக்குது, தொடர்ந்து கடந்த வாரத்தோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது கடந்த வாரத்தில் வந்து லாஸ்ட் வீக் பார்க்கும்போது 3 ஜனவரி அன்னைக்கு ஒரு ஹை போயிருக்கு, 1046.47, அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா அகைன் கிராஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இந்த வாரம் இருக்குது. அதே போல் இந்த வாரத்தோட டே ஹையை கிராஸ் பண்ணியிருக்கு 1033. இன்றைக்கி இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவல்னு பார்த்திங்கன்னா 1027, கரண்ட் லெவல் 1037 இருக்குது. இந்த லெவலில் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா 1027 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் 1027 பிலோ போனால் மட்டுமே ஷார்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.